ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2014 குரூப் 4 எக்ஸாமோட ஜென்ரல் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் தான். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷில் நம்மளுக்கு தெரியும் 100 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ 2014 இயரில் கேட்ட குரூப் 4 எக்ஸாமோட கொஷின்ஸ் பார்க்கலாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், சூஸ் த கரெக்ட் ஃபார்ம் டு ஃபில் இன் த பிளாங்க். ஸோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து இங்கே வரும்னு கண்டுபிடிக்கணும். த ஆஃபீஸ் டேஷ் ஃப்ரம் டியூஸ்டே டு ஃப்ரைடே நெக்ஸ்ட் வீக். ஸோ இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் ஒவ்வொன்றா வந்து நம்ம ஃபில் பண்ணி பார்க்கலாம். த ஆஃபீஸ் வில் நாட் ஃபங்க்ஷன், ஈஸ் நாட் ஃபங்க்ஷனிங், will not function, will not be functioning. ஸோ நமக்கு தெரியும் கண்டிப்பாக இங்கே வந்து அந்த ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் ஆகாதுன்னு சொல்கிறாங்க, பட் அது வந்து இன் ஃபியூச்சரில். ஸோ பாஸ் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் வரும். ஸோ நமக்கு வந்து இங்கே வர ஆப்ஷன் வந்து எதுனா டி ஆப்ஷன், வில் நாட் பி ஃபங்க்ஷனிங். ஸோ இந்த வேர்டை நம்ம இங்கே போட்டு பார்க்கலாம். த ஆஃபீஸ் வில் நாட் பி ஃபங்க்ஷனிங் ஃப்ரம் டியூஸ்டே டு ஃப்ரைடே நெக்ஸ்ட் வீக். ஸோ இதுதான் ஓரளவு கரெக்டாக வருது. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட், இட் இஸ் நேச்சுரல் இன் எவ்ரி மேன் டு விஷ் டேஷ் டிஸ்டிங்ஷன். ஸோ இதுவும் வந்து ஒரு ப்ரிபோசிஷன் ஃபில் பண்ணுறது. ஸோ இட் இஸ் நேச்சுரல் இன் எவ்ரி மேன் டு விஷ் ஆன் டிஸ்டிங்ஷன் வராது, டூ வராது, ஆஃபும் வராது. ஸோ கண்டிப்பாக ஃபார் தான் வரும். ஏன்னா இதை நீங்கள் ஸ்பெல் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். இட் இஸ் நேச்சுரல் இன் எவ்ரி மேன் டு விஷ் ஃபார் டிஸ்டிங்ஷன். ஸோ டிஸ்டிங்ஷனுக்காக ஆசைப்படுவாங்க. ஸோ ஃபார் தான் இங்கே வரும். நெக்ஸ்ட் க்வெஷ்சன், ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் விச் இஸ் நாட் ஆஃப் த சேம் பேட்டர்ன் அஸ் அதர்ஸ். ஸோ ஹீ வாஸ் எக்ஸைட்டட். ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன். ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம். ஸோ சாலமன் வாஸ் வைஸ், இது அதே மாதிரி தான் இருக்குது. ஹீ பிகேம் த லீடர். ஸோ மூணு பார்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹீ வோர் ஹிஸ் நியூ யூனிஃபார்ம். ஸோ இந்த சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹிஸ் நியூ யூனிஃபார்ம். ஸோ ஒரு புதுசாக ஒரு ஸோ இந்த ஃபோர்த் சென்டென்ஸ் மட்டும் ஒரு புது ஃபார்மில் வந்திருக்கு. எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்டாக தான் வந்திருக்கு, பட் இந்த ஃபோர்த் ஆப்ஷன் வந்து அப்படி இல்லை. ஸோ இதில் வந்து எது வந்து சேம் பேட்டர்னில் இல்லை அப்படின்னா டி ஆப்ஷன் தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் காலமே வித் ஓகே. ஸோ சென்டென்ஸ் பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வி கால் காந்தி மகாத்மா. ஸோ விங்கிறது சப்ஜெக்ட், கால் வேர்ப், காந்திங்கிறது ஒரு டேர்ம் முடிஞ்சுது. ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட். ஸோ அதுக்கு மேலே வந்து அதை மிகைப்படுத்தி ஒன்று வந்திருக்கு. ஸோ இது காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஸோ நமக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வேலு க்ரூ டயர்ட் ஆஃப்டர் த மேட்ச். ஸோ வேலு சப்ஜெக்ட், க்ரூ வேர்ப், டயர்டுங்கிறது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட். ஆனால் எதுக்கப்புறம் அப்படின்னா ஆஃப்டர் த மேட்ச். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆன ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இது கண்டிப்பாக அர்ஜென்ட்டாக இருக்கும். ஸோ பி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ்விசிஏ, அதாவது எஸ்வி டயர்டு வந்து காம்ப்ளிமெண்ட், ஆஃப்டர் த மேட்ச் வந்து அர்ஜென்ட். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன். தேர்ட் பாருங்கள், வி வியர் உல்லன் க்ளோத்ஸ் இன் வின்டர். ஸோ விங்கிறது சப்ஜெக்ட், வியர்ங்கிறது வேர்ப், உல்லன் க்ளோத்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ இது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட், இன் வின்டர். ஸோ இது அர்ஜென்ட். ஸோ அர்ஜென்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த ரெண்டு சென்டென்ஸ் வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை ஒரு காம்ப்ளிமெண்ட்டோட முடிஞ்சிட்டு அதை பற்றி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுதுன்னா அதுதான் அர்ஜென்ட். ஸோ இது வந்து எஸ்விஓஏ. நெக்ஸ்ட் வந்து, குமார் கேவ் மீ த ரைட் ஆன்சர். ஸோ குமார் சப்ஜெக்ட், கேவ் வேர்ப், இப்போ மீ த ரைட் ஆன்சர். ஸோ இது ரெண்டுமே வந்து ஆப்ஜெக்டாக தான் இருக்கு. ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த மீங்கிறத வந்து ஒரு இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாகவும், ரைட் ஆன்சருங்கிறது ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ எஸ்விஐஓடிஓ. ஸோ இந்த எஸ்விஐஓடிஓ பேட்டர்ன்ஸ் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ குமார் வந்து சப்ஜெக்ட், கர்வ் மீ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், த ரைட் ஆன்சர் டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் அந்த ஆப்ஷன். ஸோ கண்டிப்பாக இந்த நாலு சென்டென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு இங்கே பி ஆப்ஷன் தான் வந்து, பி ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட், செலக்ட் த காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ காம்பவுண்ட் சென்டென்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதை தெளிவாக பார்த்துக்கணும். ப்ரொவைடிங் டைரக்ஷன் டு யுவர் பிஹேவியர். ஸோ இது கண்டிப்பாக வராது, ஏன்னா நமக்கு இங்கே ஜெரண்ட் வந்துருச்சு. ஸோ இது சிம்பிள் சென்டென்ஸாக தான் இருக்கும். ஆஸ் த கோல்ஸ் கைட் யூ. ஸோ இதுவும் சிம்பிள் சென்டென்ஸ். ஸோ இதுவும் வராது. டைரக்ஷன்ஸ் ஆர் ப்ரொவைடட் இன் ஆர்டர் டு கைட் யுவர் கோல்ஸ். ஸோ இதுவும் வந்து வர சிம்பிள் சென்டென்ஸ் தான். ஸோ காம்பவுண்டுனாலே நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இடையில வந்து அண்ட் இல்லாட்டி பட் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை வச்சே நம்ம காம்பவுண்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபோர்த் சென்டென்ஸ் பாருங்கள், கோல்ஸ் ப்ரொவைட் டைரக்ஷன்ஸ் டு யுவர் பிஹேவியர் அண்ட் கைட் யுவர் தாட்ஸ். ஸோ இதுதான் வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து வேர்ப் கொடுத்து அதுக்கு எந்த கமாண்ட் வந்து அப்ரோப்ரியேட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட் எல்லாமே பார்க்கலாம். டயல், எக்ஸ்பிளைன், லிசன். ஸோ லிசன் அப்படிங்கும்போது இதில் உள்ளது எது வரும்னா கண்டிப்பாக கேர்ஃபுல்லி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, ஆனால் எக்ஸ்பிளைன் இருக்குது. ஸோ எக்ஸ்பிளைன் கேர்ஃபுல்லி இல்லாட்டி கிளியர்லி அந்த மாதிரி வரும். டயல் இருக்குது, ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ டயல் 108, ஸோ ஃபஸ்ட்டு அதை மேட்ச் பண்ணிடலாம். ஃபைண்ட், ஸோ ஃபைண்ட் வந்து எ ஃபோன். ஓகே, ஸோ எக்ஸ்பிளைன் கிளியர்லி, நெக்ஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எதை மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்தாலே நமக்கு எதுன்னு தெளிவாக தெரியும். ஸோ இதுதான் ஆன்சர், ஏ ஆப்ஷன் தான் இதுக்கு வந்து ஆன்சர். நெக்ஸ்ட், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் ஹோமோஃபோனில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. த ஓல்டு மேன் குடின் பியர் த பெயின் வாக்கிங் டேஷ் ஆன் த ரக்டு ரோட் ஆஃப்டர் த ரெயின்ஸ். ஸோ பேர் அப்படிங்கிறதுக்கு வந்து ஹோமோஃபோன் என்னன்னா பேர், ஏன்னா இந்த பேருக்கு என்ன அர்த்தம்னா வெறும் காலில் நடக்க முடியாது அந்த ரோட்ல. ஸோ அதுதான் இங்கே அர்த்தம். அந்த ஓல்டு மேனுக்கு வந்து வழி இருக்கனால வெறும் காலில் நடக்க முடியாது. ஸோ இங்கே வெறும் காலுங்கிறது பேர் ஃபுட்டுன்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த BARE தான் ஆன்சர். நெக்ஸ்ட், செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் பிலோ. த பீப்புள்ஸ் ஆஃப் ஜான்சி வெல்கம் லக்ஷ்மி பாய் டு தேர் ஹார்ட்ஸ். பீப்புள்ஸ் ஆஃப் ஜான்சி வெல்கம் லக்ஷ்மி பாய் இன் டு தேர் ஹார்ட்ஸ். பீப்புள்ஸ் ஆஃப் ஜான்சி வெல்கம் லக்ஷ்மி பாய்ஸ் இன் தேர் ஹார்ட்ஸ். பீப்புள்ஸ் ஆஃப் ஜான்சி வெல்கம் லக்ஷ்மி பாய் இன் ஹிஸ் ஹார்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ஃபோர்த் ஆப்ஷன் வராது, இன் ஹிஸ் ஹார்ட்னு வராது. இன் தேர் ஹார்ட்ஸ் அப்படிங்கிறத விட இன்டு தேர் ஹார்ட்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் கரெக்ட் ஃபார்மாக இருக்கும். ஸோ இதுவும் வராது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். நெக்ஸ்ட், செலக்ட் த கரெக்ட் அப்ஜெக்டிவ் ஃபார்ம் ஃபார் த அண்டர்லைன் வேர்ட் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த அண்டர்லைன் வேர்டுக்கு அப்ஜெக்டிவ் ஃபார்ம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தேர் இஸ் டியர்ஸ் ஃபார் ஹிஸ் லவ் டேஷ் டெத் ஃபார் ஹிஸ் ஆம்பிஷன். ஸோ ஆம்பிஷனுக்கான கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் அப்ஜெக்டிவ் வந்து இங்கே வரும்னா ஆம்பிஷியஸ் டெத்ன்னு தான் வரும். தேர் இஸ் டியர்ஸ் ஃபார் ஹிஸ் லவ் ஆம்பிஷியஸ் டெத். ஸோ இங்கே வந்து கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் அப்ஜெக்டிவ் வந்து ஆம்பிஷியஸ். நெக்ஸ்ட், சூஸ் த ஆப்ஷன் வித் த ரைட் மீனிங் ஆஃப் இடியம். இன் த பிங்க் ஆஃப் ஒன்ஸ் ஹெல்த், அதாவது இந்த பிங்க் ஆஃப் ஒன்ஸ் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க, ரொம்ப வந்து எந்த ஒரு வீக்னஸும் இல்லாமல் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த இடியம்க்கு இங்கே வந்து எது எக்ஸாக்ட் மீனிங்காக இருக்குன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஸோ ஹாப்பியை பற்றி இங்கே எதுவுமே சொல்லலை. ஸோ இது வராது. சர்ப்ரைஸ் பற்றியும் சொல்லலை. பெயிண்டிங் த பிளாங்க் பிங்க் அதுவும் வராது, ஏன்னா இங்கே பிங்க் கலரை பற்றி சொல்லலை. அவங்க அவ்வளோ ஹெல்த்தாக அண்ட் ப்ராஸ்பரஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன எக்ஸாக்ட் மீனிங் வரும்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹெல்த்தி அப்படிங்கிறது தான் வரும். Rearrange the following sentence into meaningful one. A gentleman has a dog to sell who wishes to go abroad. So, இங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஜென்டில்மேன் வந்து வெளியூர் போக விரும்புகிறாரு, அதனால் அவருக்கு வந்து அந்த அவர்கிட்ட இருக்க டாகை விற்கணும். ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இதை நம்ம பார்த்தாலே நமக்கு தெரியும், ஜென்டில்மேன் அந்த ஹூ விஷஸ் டு கோ அப்ராட் ஹேஸ் அ டாக் டு செல். ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி. Next, read the passage and choose the false statement. So, while there are students, their attitude towards the government of country, such as it may be good, bad or indifferent, should be one of acquiescence, loyal acquiescence. ஸோ இந்த பேசேஜில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஆட்டிடியூட் வந்து எதுவாக இருந்தாலுமே அவங்க வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு லாயலாக இருக்கணும். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அவங்க வந்து பாலிட்டிக்ஸில் வந்து எடுத்துக்கணும், பாலிட்டிக்ஸை வந்து அவங்க கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் விரும்புதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் நமக்கு பார்த்தா ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது, மற்ற எதை பற்றியும் அவங்க சொல்லலை. ஃபோர்த் ஆப்ஷன் தான் நமக்கு இங்கே கொஞ்சம் எக்ஸாக்டாக இருக்குது. ஸோ அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட், செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த கிவன். லுக்கிங் குயிக்லி ஓவர் அ செக்ஷன் ஆஃப் த நெக்ஸ்ட் டு கெட் அ ஜென்ரல் ஐடியா ஆஃப் மீனிங் இஸ் ரெஃபர்ட். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு ஃபுல் பேராகிராஃபை சும்மா அங்கங்கே பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் வந்து ஸ்கிம்மிங். ஸோ இது நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். ஸோ ஸ்கிம்மிங்க்கு தான் இது அர்த்தம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஸ்கிம்மிங். நெக்ஸ்ட், எ நியூலி டிஸ்கவர்ட் ட்ரெஷர் ஃபார் யூ டு செரிஸ் அண்ட் ப்ரைஸ் மென்ஷன் த போயம். ஸோ நமக்கு தெரியும் ட்ரெஷர் பற்றி பேசுகிறாங்க, ஒரு ப்ரைஸ் பற்றிலாம் வருதுன்னா ஸோ கண்டிப்பாக அது வந்து ஸ்பேஸ் போயமில் இருக்காது, ட்ரீம்ஸ் போயம்லேயும் இருக்காது, இதுலேயும் இருக்காது, பியூட்டிஃபுல் இன்சைடில் தான் வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டி ஆப்ஷன். நெக்ஸ்ட், கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த பிலோ. டேஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் டூ இன் இந்தியா டு ஃப்ளை அ பிளெயின். ஸோ ஃப்ளை அ பிளெயினில் ஃபர்ஸ்ட் உமன் வந்து யாருன்னா சரளா தக்ரல். ஸோ இது ஒரு இன்ஃபர்மேட்டிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், எ ஓல்டு மேன் வாஸ் வாக்கிங் த்ரூ த டவுன் ட்ராயிங் இஸ் டக்டர்ட் கிளாக் க்ளோசர் டு ஷீல்ட் இஸ் பாடி ஃப்ரம் த கோல்ட் அண்ட் பைட்டிங் வின்.
ஸோ டேட்டட் கிளாக் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ அந்த மாதிரி ரொம்ப கோல்டு விண்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கோல்டு விண்ட் அப்படிங்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப ரஃப்பான ஒரு கிளாத்து தான் நமக்கு தேவை. ஸோ ரஃப்பான கிளாத் அப்படிங்கும்போது இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா ரக்டு கிளாத். ஸோ இதெல்லாம் எதுவுமே வராது. ஸோ இந்த மாதிரி அந்த சென்டென்ஸை படித்து பார்த்துட்டு அங்கே என்ன மீனிங் வருமோ அதுக்கு தகுந்த மாதிரியான வேர்ட்ஸை நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரேக்டு தான் ஆன்சர். நெக்ஸ்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட் கண்டுபிடிக்கிறது. ஸோ கூட்ஸ் ட்ரெயின், ஸோ ரொம்ப ஆப்வியஸ் ஃப்ரைட் ட்ரெயின். ஸோ இது அமெரிக்கன் வேர்ட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம படிச்சிருக்கணும். ஸோ கூட்ஸ் ட்ரெயின்ங்கிறதுக்கு இங்கே ஃப்ரைட் ஸ்ட்ரெயின்ங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் போயம் லைன்ஸ் லூயிஸ் கரால். ஸோ லூயிஸ் கரால்னாலே அவர் என்ன போயம் எழுதியிருக்காருனா ஈஸ் லைஃப் பட் அவர் ட்ரீம். ஸோ அந்த போயமில் வர லைன் வந்து இங்கே எது எக்ஸாக்டாக இருக்குன்னா ஈஸ் ஆல் அவர் லைஃப் தென் பட் அ ட்ரீம். ஸோ ரொம்ப ஆப்வியஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் போயம்ஸ் இஸ் ரிட்டன் பை அமெரிக்கன் போயட். ஸோ அமெரிக்கன் போயட்னாலே ஒரு ஆறு பேர் தான் இருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ராபர்ட் ஃப்ராஸ்ட் ஒரு அமெரிக்கன் போயட். ஸோ ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதின போயட் வந்து இங்கே எதுன்னு பார்த்தீங்கன்னா கோயிங் ஃபார் வாட்டர். ஸோ கீதாஞ்சலி இந்தியன் போயட்டு, உமன்ஸ் ரைட்ஸ் அவங்களும் பிரிட்டிஷ் போயிட் அவங்க, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அவரும் வந்து வி கே கோகக். ஸோ அவரும் இந்தியன் போயட் தான். ஸோ கோயிங் ஃபார் வாட்டர் தான் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதுறது. ஸோ அவர் தான் வந்து அமெரிக்கன் போயட். நெக்ஸ்ட், தேர் இஸ் அ ஹவுஸ் நவ் ஃபார் அவே வென் ஒன்ஸ் ஐ ரிசீவ்டு லவ் த உமன் டைட் த போயட் ரிசீவ்டு லவ் அண்ட் சேஃப்டி இன் ஓகே கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிற போயமில் இருக்க ஒரு இது. ஸோ அந்த போயட் வந்து எங்கே இருந்தாங்கன்னா அவங்க கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸில் இருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து நம்ம படிச்சிருந்தால் தான் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ஃபார் ப்ரூட்டஸ் ஆஸ் யூ நோ அ சீசர்ஸ் ஆஞ்சல் ஜட்ஜ் ஓ யூ காட்ஸ் ஹவு டியர்லி சீசர் லவ்டு ஹிம் ஹூ ஆர் சீசஸ் ஆஞ்சல். ஸோ சீசஸ் ஆஞ்சல்ங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், ப்ரூட்டஸ் தான். ஏன்னா அவங்க வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஸோ சீசஸ் ஆஞ்சல்ங்கிறது இங்கே சொல்லப்படுறது வந்து ப்ரூட்டஸ் தான். நெக்ஸ்ட், த ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ். ஸோ இது ஒரு ஜென்ரலான ஒரு இது. ஃபியர் ஆஃப் ஹைட்ஸுங்கிறது வந்து என்னென்னா நம்ம அக்ரோஃபோபியான்னு சொல்லுவோம். இதே ஹைட்ரோஃபோபியானா வாட்டர், ஜெனோஃபோபியானா விண்ட். ஸோ அந்த மாதிரி என்னென்ன எந்தெந்த மாதிரியான ஃபியர்க்கெல்லாம் வந்து நேம் இருக்குங்கிறத ஜென்ரலாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த போயட் ஹூ ரோட் த ஃபாலோயிங் லைன்ஸ் இட் இஸ் இன் பை சைஸ் தட் யூ வின் ஆர் ஃபெயில். ஸோ இந்த மாதிரி பி த பெஸ்ட் ஆஃப் வாட் யூ ஆர் ரொம்ப தெளிவாக தெரியும், பி த பெஸ்ட் போயம். ஸோ பி த பெஸ்ட் போயமோட ஆத்தர் யாருன்னா டக்லஸ் மெல்லோ. ஸோ கண்டிப்பாக போயம் அண்ட் தேர் ஆத்தர்ஸ் வந்து நல்லா படிச்சிருந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி இது வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட், விச் ஆஃப் த போயம்ஸ் டஸ் த ஃபாலோயிங் லைன் அக்கர் வி கான்ட் ஆல் பி கேப்டன்ஸ் வி ஹவ் காட் த க்ரூ. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள், கேப்டனாக இல்லைனாலும் ஒரு க்ரூவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன போயம்னா பி த பெஸ்ட். ஸோ பி த பெஸ்டோட ஆத்தர் வந்து டக்லஸ் மெல்லோக். ஸோ இது நம்ம முன்னாடி இதில் பார்த்தோம். ஸோ இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், த ஸ்டேட் யூ ஆர் அனந்தமூர்த்தி வாஸ் பார்ன் ப்ராட் அப் அண்ட் லிவ் டில் ஹி செட். ஒரு ஜென்ரல் க்வெஸ்டின். ஸோ அனந்தமூர்த்தியோட பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து கர்நாடகா. ஸோ இதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், த ஃபாலோயிங் போயம் லைன்ஸ் ஆர் ஃப்ரம் இஃப் திஸ் பி எரர் அண்ட் அப்பான் மீ ப்ரூவ்டு ஐ நெவர் ரைட். ஓகே, இது ரொம்ப தெளிவாக தெரியும். நமக்கு ஜூலியஸ் சீசரில் வர ஒரு லைன் தான். இப்போ வந்து இந்த லவ்வை வந்து நான் இது தப்புன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த லவ்வை வந்து ப்ரூவ் பண்ணிங்கன்னா நான் இனிமேல் போயம் எழுத மாட்டேன். ஸோ இதை சொன்னது யாருன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான். ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியர் பிளேஸ்லேருந்து கண்டிப்பாக க்வெஸ்சன் கேட்பாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ட்ராமா. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரோஸ் தான். ஹிரோஷிமா, பான் வைத் எல்லாமே ப்ரோஸ் தான். பட் ட்ராமா அப்படிங்கிறது வந்து எதுன்னா நமக்கு இருக்கிறது ஜூலியஸ் சீசர். ஸோ ஜூலியஸ் சீசருங்கிறது ஒரு ட்ராமா. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அனாமலஸ் ஃபைனைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டேர்ம். ஸோ இதில் வந்து எவ்வளோ ஆக்சலரிஸ் இருக்குன்னா 24 ஆக்சலரிஸ். ஸோ இது ஒரு ஜென்ரல் க்வெஸ்சனாக வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், தெர் ஆர் 12 பீச் ட்ரீஸ் தட் இன் த ஸ்ப்ரிங் டைம் ப்ரோக் டெலிட். ஓகே, இது செல்ஃபிஷ் ஜெயின்ட்ல வர ஒரு க்வெஸ்டின். ஸோ இந்த பிங்க் அண்ட் பேர்ல் பிளாசம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிளாசமோட கலர் என்னன்னு தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்கணும். பிங்க் அண்ட் பேர்ல் த ஆன்சர். ஸோ இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிங்க் அண்ட் பேர்ல் இது எப்பவுமே மறந்துட வேண்டாம். இது ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குற க்வெஸ்டின். ஸோ அந்த பீச் ட்ரீஸில் இருக்க பிளாசம்ஸோட கலர் வந்து பிங்க் அண்ட் பேர்ல். நெக்ஸ்ட், மேட்ச் த ஆத்தர் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி. ஸோ செல்ஃபிஸ் ஜெயின் ரொம்ப ஈஸி, ஆஸ்கர் வெல்டு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் லீஃப். ஸோ லாஸ்ட் லீஃப் வந்து ஓ ஹென்றி, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டூ ஃப்ரெண்ட்ஸ்னாலே கைடி மோபசன், ஓப்பன் விண்டோ சக்கி. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸை ரிப்பீட்டடாக பார்த்தா கண்டிப்பாக நமக்கு ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ செல்ஃபிஸ் ஜெயின்ட் வந்து ஆஸ்கர் வெல்டு, ரொம்ப ஃபேமஸான போயட் அண்ட் மாடர்ன் மில்லியனரும் ஆஸ்கர் வெல்டு தான். ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டுமே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் விங்ஸ் ஆஃப் ஃபயர் இஸ் ஆட்டோபயோகிராஃபி. ஸோ இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர் வந்து ரொம்ப ரிப்பீட்டட் கேட்குற க்வெஸ்டின். ஸோ இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்தோட அவரோட ஆட்டோபயோகிராஃபி தான் இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர். நெக்ஸ்ட் ஏ மாஸ்டர் பீஸ் ஆஃப் எஜிப்டியன்ஸ் கல்ச்சரல் ஹெரிட்டேஜஸ். ஸோ எஜிப்டியன்ஸோட ஒரு கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் வந்து டோம் ஆஃப் பைரோக். ஸோ இதுவும் வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஏ லெசன் மாடர்ன் மில்லியனர் இஸ் ரிட்டன் பை. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மாடர்ன் மில்லியனர் ஒரு ஆத்தர் வந்து ஆஸ்கர் வெல்டு. ஸோ இதுவும் ஞாபகம். ஷெல்ஃபிஸ் ஜெயின்ட் அண்ட் மாடர்ன் மில்லியனர் வந்து ஆஸ்கர் வெல்டு தான். குமார் என்ஜாய்ட் ஹிஸ் லைஃப் இன் த டேஷ் இன் த ஸ்டோரி ஆஃப் சம்மர் ஃப்ளைட். ஸோ சம்மர் ஃப்ளைட் அப்படிங்கிற ஸ்டோரியில் குமார்ன்றவங்க எந்த ஊரில் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இதுவும் வந்து தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஃப்ரேசஸ் அண்ட் அதுக்கு தகுந்த மீனிங்கோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம மேட்ச் பண்ணலாம். இப்போ கிவ் அப் கிவ் இன் இதெல்லாம் என்னென்னா என்ன மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கணும். கிவ் இன் அப்படிங்கிற மாதிரி, கிவ் அப்னா விட்டு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து இங்கே எங்கே இருக்குது அப்படின்னா மூவ் பேக் அது வரும், இல்லாட்டி ரிட்டன். ஸோ விட்டு கொடுத்துரு, ரிட்டன் ஆர் ரிலிங்விஷ் அந்த மாதிரி. கெட் பேக்னாலும் போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து என்ன வரும்னா மூவ் பேக். ஸோ இந்த மாதிரி மீனிங் வந்து தெரிஞ்சுட்டு நம்ம மேட்ச் பண்ணும். கிவ் இன் அப்படின்னா ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து ஈல்டு அந்த மாதிரி மீனிங். கெட் ஆன்னா கோப் அப். ஓகே. ஸோ இந்த ஃப்ரேசஸ் வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃப்ரேசஸ் கொஞ்சம் பார்த்துருந்தோம்னா இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் த சூட்டபிள் வேர்ப் ஃபார் த சென்டென்ஸ் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ். த ஸ்ட்ரீட் டாக் டேஷ் எ ஸ்மால் பாய் 10 minutes எகோ. ஸோ இந்த 10 minutes எகோ அப்படிங்கிறது மூலியமாகவே நமக்கு தெரியும் இந்த சம்பவம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல், இந்த பிட்டன்ங்கிற வேர்டே வராது. பாஸ்ட் டென்ஸில் என்ன வருமோ அதுதான் வரும். இங்கே பைட்ஸ் இருக்குது, பைட்ஸும் வராது, ஏன்னா இது நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் த வேர்ப், இந்த வேர்ப் பைட்டுங்கிறது தான் கொடுத்துருக்காங்க வேர்பா. ஸோ இதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து என்னென்னா பிட். ஸோ எ ஸ்ட்ரீட் டாக் பிட் அ ஸ்மால் பாய் 10 minutes அகோ. ஸோ இந்த மாதிரி இந்த சென்டென்ஸை படித்து பார்த்துட்டு அது எந்த டென்ஸில் இருக்கோ அதுக்கு தகுந்த வேர்பை வந்து எடுத்து நம்ம இங்கே ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ காம்பவுண்ட் சென்டென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் ரொம்ப ஈஸியாக சொன்னேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், சிம்பிளாக இல்லாமல் வென் ஹூ அதெல்லாம் வராமல் வெறும் அண்ட் இல்லாட்டி பட் அந்த மாதிரி நடுவில் கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ அப்படி வந்திருந்தால் தான் அது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து சம் சென்டென்சஸ் கொடுத்து அது வந்து என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸு கேட்குறாங்க. ஸோ என்ன டைப்னாலே நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒய் ஆர் யூ இன் அ ஹரி. ஸோ கொஸ்டின் மார்க் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து கண்டிப்பாக இன்டோகிரேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ரோகேட்டிவ்னாலே க்வெஸ்டின்னு அர்த்தம். அடுத்து வந்து எக்ஸ்க்ளமேட்ரி. எக்ஸ்க்ளமேட்ரிங்கிறது எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கோட ஒரு ஆச்சரியமாக கேட்குற க்வெஸ்சன்ஸ். ஸோ இது வந்து எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். வாட் அ சிம்பிள் க்வெஸ்டின் இட் இஸ். ஸோ இது எக்ஸ்க்ளமேட்ரி. நெக்ஸ்ட் ப்ளீஸ் அவாய்ட் யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக் பேக்ஸ். ஸோ பிளாஸ்டிக் பேக்ஸ் ஒரு ரெக்வெஸ்ட் மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ரெக்வெஸ்ட் எல்லாம் வர்றது வந்து என்னென்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ ரெக்வெஸ்ட் ஒரு ஆர்டர் அந்த மாதிரி வர்றது போகாமல் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கீழே வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு மிச்சம் இருக்கிறது எஜுகேஷன் டிஃபைன்ஸ் ஒன்ஸ் மைண்ட். ஸோ இந்த மாதிரி ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்கிறது வந்து அசர்ட்டிவ் சென்டென்ஸ். ஓகே. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரோகேட்டிவ்னாலே க்வெஸ்சன்ஸ் கேட்குறது, எக்ஸ்க்ளமேஷனோட சொல்கிறது எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஃப்ரம் த கிவன் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து எதை இங்கே வந்து ஃபில் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு கேட்குறாங்க. இஃப் யூ ஹேவ் சேவ்டு ரெயின் வாட்டர் மோர் இன் த பாண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ் we can survive the drought varadu, we could survive varadu, we could have survived the drought. So idu vandu or past tense la solranga. So ipdi pannirunda ipdi aayirku abingira mari. So idula vandu edhu andha maadhiri exact meaning la varudna fourth option da varudhu. If we had saved rainwater more in ponds and lakes we could have survived the drought. So andha drought ah nama samalichirukalam. So vandu fourth option da answer. Next select the கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ஆக்ஸ். ஸோ ஆக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள், ஆக்ஸன். பி ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன். சர்ப்ரைசிங்லி மீனா ப்ரெசன்டட் அருண் அ கோல்ட் வாட்ச். ஸோ சர்ப்ரைசிங்லிங்கிறது சப்ஜெக்டாக வராது, ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்க்ளமேஷனாக வந்து சொல்கிறது. ஸோ இது வந்து அர்ஜென்ட். ஸோ ஃபர்ஸ்டே இங்கே வந்து ஒரு அர்ஜென்ட் வந்துருச்சு. ஓகே.
நெக்ஸ்ட் மீனாங்கிறது சப்ஜெக்ட், ப்ரெசன்டட் வேர்ப் அருண். ஸோ இதில் முடிஞ்சிருச்சு இந்த வேர்டு, இந்த சென்டென்ஸு. ஸோ அருண் ஏ கோல்டு வாட்ச். ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே ரெண்டு ஆப்ஜெக்ட் வரும். ஸோ அது வந்து IODO. ஸோ சர்ப்ரைசிங்லிங்கிறது ஒரு அர்ஜென்ட், மீனா சப்ஜெக்ட், ப்ரெசன்டட் வேர்பு, அருண் வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், கோல்டு வாட்ச் டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ சி ஆப்ஷன் ASVIODO. ஸோ நம்ம இந்த பி ஆப்ஷன் சூஸ் பண்ணிடக்கூடாது, ஏன்னா இங்கே வந்து ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ IODO ரெண்டு வரும். ஸோ சி ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்வெஷ்சன் டேக். ஸோ க்வெஷ்சன் டேக் வந்து நம்ம வேர்பை தான் பார்க்கணும். தே கேம் பை கார். ஸோ கேம் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ்னாலே நமக்கு டேக்ல டிட் வரணும். பட் இந்த சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருக்கனால டேக் நெகட்டிவாக வரும். ஸோ டிடின்ட் தே. ஸோ இந்த சப்ஜெக்ட் அப்படியே வந்துடுது, டிடின்ட் தே. பாஸ்ட் டென்ஸ் கேம்ங்கிறது past tenseனால didn't they. Next, choose the correct synonyms of the underlined word. Everyone has an indispensable role to play. So indispensable அப்படிங்கிறது என்னன்னா ஒண்ணுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அர்த்தம். ஸோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி வேர்ட்ஸ் இங்க எது வருதுன்னா ஷார்ட், மேஜர், கிளீன் இதெல்லாம் வருது. ஸோ இம்பார்ட்டன்ட்னா எசென்சியல். ஸோ இன்டிஸ்பென்சிபிள்க்கு வந்து மீனிங் எசென்ஷியல். நெக்ஸ்ட் வந்து ரா பார்ட்ஸ். இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்ட்ஸ்க்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ராம் அப்படிங்கிறது என்ன நமக்கு தெரியும், சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் இங்கே வந்து நர்ஸ், ஷீ இஸ் அ நர்ஸ். நர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு காம்ப்ளிமெண்ட். வி ஏட் ஃப்ரூட்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸுங்கிறது இங்கே முடிஞ்சிருச்சு இந்த சென்டென்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸுங்கிறது ஆப்ஜெக்டாக இருக்கும். ஐ ரோட் அ நோவல். ஸோ ரோட்டு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஆப்வியஸாக தெரியும் வேர்ப். ஸோ இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ ஏ ஆப்ஷன் தான் ஆன்சர். ஆஸ் ஹி வாஸ் ஆம்பிஷியஸ் ஐ ஸ்லூ ஹிம். ஹியர் ஸ்லூ மீன்ஸ். ஸோ ஆம்பிஷியஸாக இருந்தனால அவனை கொன்னுட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்னுட்டேன்னா ஸ்லூ. ஸ்லூங்கிறதுங்கன்னா என்னென்னா கில்டு. Next question, complete the following poetic line choosing from the options. If you can't be a sun, so be the best lover or line. So sunனா இல்ல உங்களால sunனா இருக்க முடியலினாலும் at least ஒரு star ஆ இருங்க அப்படினு சொல்லிருப்பாங்க. So இங்க answer வந்து be a star. Next, fill in the blanks. My experiments with the truth is autobiography of Mahatma Gandhi. So இந்த மாதிரி கொஞ்சம் important persons ஓட autobiography நம்ம தெரிஞ்சுக்கணும். விங்ஸ் ஆஃப் ஃபயர் வந்து அப்துல் கலாமோடது. அதே மாதிரி மை எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் வந்து மகாத்மா காந்திஜியோடது. ரீட் த லைன்ஸ் அண்ட் சூஸ் த கரெக்ட். ஓகே. ஓ ஏ வீல்ஸ் ஸ்டாப், பி சைலண்ட் டுடே, த சில்ட்ரன் வாண்ட் த வீல்ஸ் டு ஸ்டாப். ஸோ இந்த க்ரை ஆஃப் சில்ட்ரன்ற போயம்லேருந்து வந்திருக்க லைன்ஸு. சில்ட்ரன் வந்து ஏன் அந்த வீல்ஸு ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ஸோ அதுதான் ரீசன். ஸோ அதனால் அந்த வீல்ஸை வந்து ஸ்டாப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த இதுக்கு வந்து சி ஆப்ஷன், தே ஆர் வெரி வியரி அண்ட் டயர்ட். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஷ்சன், நெக்ஸ்ட், லலிதா ஹேஸ் டேஷ் மெடிக்கல் லீவ் அண்ட் இஸ் எக்ஸ்பயர் டு ஜாயின் டியூட்டி நெக்ஸ்ட் மண்டே. ஸோ லலிதா வந்து மெடிக்கல் லீவ் எடுத்துட்டாங்க. ஸோ எடுத்துட்டாங்கங்கும் போது டுக்குடு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வேர்டெல்லாம் இல்லை. டேக்குங்கிறது ப்ரெசன்ட், டுக்குங்கிறது பாஸ்ட். பட் எடுத்துட்டாங்கங்கும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரும். ஸோ டேக்கன், லலிதா ஹாஸ் டேக்கன் மெடிக்கல் லீவ் அண்ட் இஸ் எக்ஸ்பயர் டு ஜாயின். ஓகே. ஸோ இங்கே வந்து டேக்கன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஷ்சன் பாருங்கள், ஐடென்டிஃபை த போய்டிக் லைன் தட் டிஃபர்ஸ் இன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த அதர் போய்டிக் லைன்ஸ். ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் எது மாறி இருக்குன்னா, ஸ்பீச் தட் கேம் லைக் லீச் கிராஃப்ட். ஸோ இது வந்து ஸ்மைலி, ஏன்னா லைக்கு இருக்குது டைரெக்டாக. லைக் ஏ கோல்டன் ஸ்வாம் ஆஃப் லைஸ் யூ கேம். ஸோ இதுவும் சிமிலி இருக்குது நமக்கு. லைக், லைக்குங்கிற வேர்டு இருந்தாலே அது சிமிலின் அர்த்தம். ஹீ லிஃப்டட் ஹிஸ் ஹெட் ஃப்ரம் ஹிஸ் ட்ரங்கிங் ஆஸ் கேட்டில் டூ. ஸோ ஆஸ் அப்படிங்கிறதும் வந்து ஒரு லைக் மாதிரி தான், ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதுவுமே சிமிலி தான். நெக்ஸ்ட் பாருங்கள், டூ வேர் யூ வேர் த டான் அண்ட் சன்லைட் ஃபில்டு த ஸ்பேஸ். ஸோ இதில் வந்து நமக்கு சிமிலி இல்லவே இல்லை. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்திருக்கிறது வந்து ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். டி ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சர். ஸோ சிமிலி எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக், ஆஸ் அந்த மாதிரி ஒரு கம்பேரிசனில் வந்துருந்துச்சுன்னா அது சிமிலின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், ஃபாலோயிங் போயம்ஸ் ரிட்டன் பை வால்ட் விட்மென். ஸோ வால்ட் விட்மென் எழுதின போயம் வந்து ஓ கேப்டன் மை கேப்டன். ஸோ நமக்கு தெரியும். நெக்ஸ்ட், போயமோட லைன்ஸ் கொடுத்து அந்த ஆத்தர்ஸ் கூட மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நோ மேப்ஸ் நோ பவுண்ட்ரிஸ் டு பிளாக். ஸோ இது நமக்கு நம்மளா தெரியும், மைக்ரண்ட் பேர்டில் வர ஒரு லைன். ஸோ அது எழுதுனது வந்து ஃபமீதா வை பஷீர்.
நெக்ஸ்ட் வந்து த வெல் வாஸ் ட்ரை பிசைட் த டோர். ஸோ இது வந்து கோயிங் ஃபார் வாட்டரில் வரும். அதை எழுதுனது யாருன்னா ராபர்ட் ஃப்ரோஸ்ட். ட்ரஸ்ட் நோ ஃபியூச்சர் ஹவவர் ப்ரெசன்ட். ஸோ இது வந்து எந்த போயமில் வரும்னா ப்ரெசன்ட் எப்படியா ப்ளசண்ட்டாக இருந்தாலும் ஃப்யூச்சர் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. சாம் ஆஃப் லைஃப்பில் வரும். ஸோ இதோட ஆத்தர் வந்து யாருன்னா லாங் ஃபெலோ, HW லாங் ஃபெலோ. ரைட் மெனி எ நிப்பர்கின். ஸோ இது நமக்கு தெரியும் மேன் ஹீ கில்ட்ல வரும். ஸோ அதோட ஆத்தர் வந்து தாமஸ் ஹார்டி. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸை வந்து லைன்ஸோடு நம்ம படிச்சிருந்தா தான் இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி கூட க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கல்பனா சாவ்லா பற்றி ஒரு ஜென்ரல் க்வெஸ்டின். ஸோ அவங்க பார்ன் இன் இந்தியா. நெக்ஸ்ட் அவங்க பர்த் பிளேஸ் வந்து எதுனா ஹரியானா. ஸோ இது ரெண்டும் ஒரு இன்ஃபர்மேட்டிவாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் விச் இஸ் நாட் அ போயம், பியூட்டிஃபுல் இன்சைட் போயம் தான், ஷில்பியும் போயம் தான், பி த பெஸ்ட்டு போயம் தான். ஸோ சன்பீம் அப்படிங்கிறது ஒரு ப்ரோஸ். ஸோ அதனால் இங்கே வந்து எது போயம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சன்பீம் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் இன்க்ளூஷன் போயமோட ஆத்தர் யாருன்னா தீப்தி பாட்டியா. இவங்களும் ஒரு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு பர்சன். ஸோ இதுவும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் போயம் இஸ் ரிட்டன் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து சோனட் நம்பர் 116. ஸோ இது ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மேன்ஸ் லிட்டில் டே இன் ஹேஸ்ட் வி ஸ்பெண்ட். ஸோ இந்த லிட்டில் டேங்கிறது இங்கே எதை குறிப்பிடுறாங்கன்னா அந்த ஹோல் என்டையர் லைஃப் டைம் தான் லிட்டில் டேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹூஸ் ஆட்டோபயோகிராஃபி இஸ் ஒன் லைஃப் இஸ் நாட் இனஃப். ஸோ இந்த ஆட்டோபயோகிராஃபீஸ்லேருந்து க்வெஷ்சன்ஸ் நிறையா வருது. ஒன் லைஃப் இஸ் நாட் இனஃப் வந்து கே நட்வர் சிங். ஸோ இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஒர்க்ஸ் இஸ் நாட் அ போயம். ஸோ டைகருங்கிறது போயம், ஸ்னேக் போயம், டைகர் இன் த ஜூ போயம் தான், ரோட் டு சக்ஸஸ் வந்து ஒரு ப்ரோஸ். ஸோ இங்கே வந்து எது போயம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ரோட் டு சக்ஸஸ். நெக்ஸ்ட் டேஷ் வாஸ் ஆன்ஷியன்ட் இந்தியன் அஸ்ட்ரானமர் ஹூ எக்ஸ்பிளைன் சயின்டிஃபிக்கலி தட் எர்த் ரொட்டேட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் ஆக்சஸ். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான இன்ஃபர்மேட்டிவ் க்வெஷ்சன்ஸ். ஆரியபட்டா அப்படிங்கிறவர் தான் வந்து எர்த்து வந்து அதோட ஓன் ஆக்சஸில் ஸ்பின் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னார். நெக்ஸ்ட் த ஸ்டோரி ரஞ்சிஸ் ஒண்டர்ஃபுல் பேட் இஸ் ரிட்டன் பை ரஸ்கின் பாண்ட். ஸோ பேட் போயம். ஸோ இது நம்ம படிச்சிருக்கணும். ஸோ இதோட ஆத்தர் வந்து யாருன்னா ரஸ்கின் பாண்ட். நெக்ஸ்ட் வி டேஷ் இன் த ஹவுஸ் சின்ஸ் 2011, விச் டேஷ் இன் 2010. ஸோ இதை வந்து நம்ம பார்த்தாலே தெரியுது, நான் அவங்க வந்து இருந்திருக்காங்க 2011லேருந்தே, பட் இந்த வீடு கட்டப்பட்டது 2010. ஸோ இதில் வந்து எப்படி வரும்னா இது வந்து பாஸ்ட் டென்ஸ் பிகாஸ் ஆல்ரெடி கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹேஸ் பில்ட், வேர் பில்ட், ஈஸ் பில்ட்லாம் வருது. பாஸ்ட் டென்ஸுங்கிறனால வாஸ் பில்ட் தான் வரும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு பிளாங்கும் பார்த்துடலாம். வி டேஷ் இன் திஸ் ஹவுஸ். ஸோ வி ஹாவ் பீன் லிவ்விங் சின்ஸ்ன்னு வந்திருந்தாலே மேக்ஸிமம் ஹாவ் பீன் ஹேஸ் பீன் தான் வரும். ஸோ இங்கே வந்து வீன் வந்திருக்கனால ஹாவ் பீன் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த வேர்ப் அண்டு வந்திருக்க சென்டென்ஸை ரிலேட் பண்ணி நம்ம இந்த பிளாங்க்ஸை ஃபில் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஹியூகி, அதாவது கேரக்டர் நேம்ஸ் அண்டு அந்த ஸ்டோரி எழுதுன ஆத்தர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டோரி நம்ம படிச்சிருந்தா தான் இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஹியூகி வந்து மாடர்ன் மில்லியனரில் வர ஒரு கேரக்டர். ஸோ அதோட ஆத்தர் யாருன்னா ஆஸ்கர் வில்டு. ஜூலியஸ் சீசர் நமக்கு தெரியும், ஜூலியஸ் சீசர் பிளேயில் வர்றது, அதோட ஆத்தர் வில்லியம் ஷேக்ஸ்பியர். நெக்ஸ்ட் வந்து குங்கா ராம் அப்படிங்கிற கேரக்டர் வந்து எதில் வருவாருன்னா மார்க் ஆஃப் விஷ்ணுவில் வருவார். ஸோ அதோட ஆத்தர் வந்து குஷ்வந்த் சிங். அதே மாதிரி கேம் நாம் வந்து அஷ்டோஷ் அந்த லேண்ட் ஆஃப் ஸ்னோவில் வருவார். ஸோ அது வந்து அஷ்டோஷ் தேஸ்பாண்டி. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிஸில் வர கேரக்டர்ஸ் அண்ட் அதை எழுதின ஆத்தர். ஸோ இப்படி கூட இன்டைரக்டாக கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்டோரிஸ் எல்லாமே ஒன்ஸ் தெரிஞ்சு வச்சுட்டு வந்தால் தான் இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் த போயட்டஸ் ஹூ ரோட் த போயம் உமன்ஸ் ரைட்ஸ். ஸோ உமன்ஸ் ரைட்ஸ் எழுதுனது அன்னி லூசியா வாக்கர். இவங்க ஒரு பிரிட்டிஷ் போயட். ஸோ இதுவும் ஈஸி தான். மீ அண்ட் குட் லார்ட் ஆர் அ ஹேண்ட் ஃப்ளை இன் திஸ் பிளேன் ஹூ ரோட் தீஸ் வித். ஸோ இது வந்து ஒரு ப்ரோஸில் வருது. இதுக்கு ஆத்தர் வந்து யாருன்னா டெர்ரி. நெக்ஸ்ட் அமாங் த ஃபாலோயிங் போயம்ஸ் ஹூ ரோட், ஓகே டாகூர் எழுதுனது நமக்கே தெரியும், வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர். அவர் கவர்மெண்ட் பாஸ் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இன் ஏப்ரல் 2010. ஸோ இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேட்டிவாக ஜஸ்ட் லைக் தான் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச் த போயம் டைட்டில் ஆஃப் போயமும் அண்ட் அதோட போயட் கொடுத்துருக்காங்க. ஸோ பியானோங்கிறது நமக்கு தெரியும், லான்ல பியானோ வர வாசிக்கிறமா ஞாபகம் வச்சிட்டோம்னா டிஹெச் லாரன்ஸ் தான் பியானோட ஆத்தர். மைக்ரன் பேர்ட் வந்து ஃபமீதா வை பஷீர். மேன்லினஸ் வந்து ருடியார்ட் கிப்ளிங். க்ரை ஆஃப் சில்ட்ரன் எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். ஸோ இந்த மாதிரி
இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஸோ இதை வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், டேக் அப் ஒன் ஐடியா, மேக் தட் ஒன் ஐடியா இன் யுவர் லைஃப். ஸோ இது வந்து யார் சொன்னானா, சுவாமி விவேகானந்தா. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஜென்ரல் டாபிக்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக இந்த பேப்பர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.